வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் நால் வகை சொற்கள் இது இயல் ஒன்று ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவ தமிழ் புக்கில் இந்த பாடம் இருக்குது, பாடத்தை பார்க்கலாமா? தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும், ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படும். அதாவது தனித்து நின்றாலோ இல்லை சில எழுத்துக்கள் சேர்ந்து நின்றாலோ அது பொருள் தரணும், அப்படி தந்தால் தான் அது என்னது சொல் அப்படின்ற பேர். இலக்கண அடிப்படையில் சொற்களை வந்து பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்லாக நான்கு வகைப்படுத்தலாம். நான்கு வகையில் பெயர்ச்சொல் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். பெயரை குறிக்கும் சொல், ஏதாவது ஒரு பெயரை சொல்லணும், பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, விடல், இன்னும் நிறையா இருக்குது, இதை சொன்னால் அது வந்து எனது பெயர்ச்சொல். வினை சொல்னால் வினையை குறிக்கும் சொல், அதாவது என்ன என்னது வா போ எழுது உட்காரு எந்திரி இந்த மாதிரி என்ன கொடுத்துருக்கா, வா போ எழுது விளையாடு, இன்னும் நிறையா இருக்குது, குதி குழி இந்த மாதிரி. இடைச்சொல் பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். இது தனித்து இயங்காது, ஏதாவது பெயர் கூட வரும் அல்ல செயல் கூட வரும். இது தந்தையும், இதில் வந்து உம் மற்றும் ஐ, இது வந்து என்னது இடைச்சொல், இது இடையில் வர மாதிரி வரதுனால இது இடைச்சொல். உரிச்சொல் வந்து பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது. அதாவது ஒரு பெயர்ச்சொல் அல்ல வினைச்சொல் வந்து மிகுதிப்படுத்தி சொல்வது. இப்போ மா நகரம்ங்கிறத மாநகரம், சிறந்ததுங்கிறத சாலை சிறந்தது. அப்போ மா சாலை அப்படிங்கிறது நமக்கு என்னது அங்கே உரிச்சொல். இப்போ உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னா, பின்வரும் தொடர்களில் உள்ள நால் வகை சொற்களை வகைப்படுத்தி, இந்த இதில் இந்த நால் வகை சொற்கள் இருக்குது, இது நீங்கள் எடுத்து எது எது என்ன சொல் அப்படிங்கிறத நீங்கள் நினைச்சணும், எழுதணும். எழுதலாமா? இதில் என்னென்ன சொற்கள் இருக்குதுன்னு பார்க்கலாமா? இதுலையும் சேர்த்து பார்க்கலாமா? இதில் வளவன் பேருந்து பெயர்ச்சொல், திருக்குறள் வந்து பெயர்ச்சொல், படிங்கிறது வினைச்சொல், மாநகர் சாலை சிறந்தது உரிச்சொல், தீண்டல் இன்பம் இடைச்சொல். அது வினாக்கு போகலாமா? இதில் சொல் வகை அறிந்து பொருந்தா சொல்ல வெட்டமிடுங்க. படித்தால் ஐ மற்றும் கு, இதில் வந்து படித்தால் இதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க வட்டம் போடுங்க. அடுத்து மதுரை கால் சித்திரை ஓடினான், இதில் வந்து என்னது ஓடினான், இதுதான் என்னது பொருந்தாத சொல். சென்றால் வந்த சித்திரை நடந்து, இதில் சித்திரை. அடுத்து மாநாடு ஐ உம் மற்றும், ஏன்னா இதில் வந்து மா போடலாம் மாநாடும் போட்டுக்கலாம், நான் வந்து மாநாடு அப்படின்னு எழுதியிருக்கேன். இது வந்தால் இதுதான் வித்தியாசமான சொல், சரியா? சரி, இப்போ அடுத்து கேள்வி பேர் பார்க்கலாமா? சொல் என்றால் என்ன? தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து பொருள் தரும், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்து தொடர்ந்து வந்து பொருள் தரும், இது சொல் எனப்படும். இதுதான் முதல் கேள்விக்கு பதில். சொற்களின் வகைகளை எழுதுக. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், இந்த மாதிரி நான்கு வகைப்படும். பெயரும் வினையும் சார்ந்து வரும் சொற்களை எவ்வாறு வழங்குகிறோம்? உரிச்சொல், இடைச்சொல், அதாவது பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும். இது வரைக்கும் நீங்கள் செய்ய குறிச்சிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட், பாடம் இதோட முடியுது, அடுத்த பாடத்தை சந்திக்கலாமா?